அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. நாளும் ஓர் அமுதமொழி. ஒருவரை நாம் தலைவராக நியமிக்கின்றோம் என்றால் அதில் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். எனவே தலைவராக நாம் யாரை நியமனம் செய்தாலும் அவருக்கு முழுக்க கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஒரு தலைவர் சுதந்திரமாக செயல்படுவதோடு கூடுமான வரை பிறரிடமும் ஆலோசனையை கேட்டுக்கொள்ள வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். ஒரு போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் இடத்தில் நின்றார்கள். அப்போது ஹல்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், தாங்கள் தங்கள் விருப்பத்தின்படி இங்கு நிற்கின்றீர்களா, இல்லை அல்லாஹுடைய உத்தரவா என்றார்கள் ஹல்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதோ அந்த இடத்தில் நிற்கலாமே என கூறியவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல முற்பட்ட போது அவ்விடத்திற்கு செல்லவும் என்றே வஹியும் வந்தது. பாருங்களேன், எவ்வளவு பெரிய நபி, நபிமார்களின் தலைவர் அவர்களே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிய ஆலோசனையை கேட்டார்கள். நாங்களும் உங்களிடம் ஆலோசனை கேட்கிறோமே. எனவே தலைவராக இருப்பவர் பிறரிடம் ஆலோசனைகளையும் கேட்டு செயல்பட வேண்டும். இதில் மிக முக்கியம், தலைவர் யாராக இருந்தாலும் அவருக்கு அனைவரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஏனையோரும் தலைவருக்கு ஆலோசனை சொல்லலாம், ஆனால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என கட்டாயப்படுத்தி கூறக்கூடாது. பொதுவாக எந்த விஷயத்திலும் கட்டாயம் இல்லை. எந்த விஷயத்திலும் தன் யோசனைப்படித்தான் நடக்க வேண்டும் என தலைவரை கட்டாயப்படுத்தக்கூடாது. தலைவராக இருப்பவர் படித்தவராகவோ படிக்காதவராகவோ இருக்கலாம். தலைவரும் பல விஷயங்களை பிறரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறரையும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை நாம் ஒரு கனவு கண்டோம். அதில் மஹ்ஷர் மைதானம் போன்று தெரிகின்றது. அம்மைதானத்தில் மக்கள் இங்கும் அங்கும் அலைபாய்ந்து கொண்டிருந்தனர். அப்போது நமது ஹலீஃபா கோவிலூர் நாட்டாண்மை அப்துல் ரஹீம் அவர்கள் 10-15 நபர்களோடு எங்கோ சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தார். அவ்வளவு அழகிய உயரிய நிலையில் ஹலீஃபா அவர்களை தவிர வேறு யாரையும் நாம் கனவில் கண்டதில்லை. சையீதுமார்களுடனும் ஷேக்மார்களுடனும் அன்போடும் மரியாதையுடனும் இருப்பவர்களின் நிலை இவ்வாறெல்லாம் தான் இருக்கும். சென்னைமிகு ஷேக் நாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அருளுரையில் இருந்து